भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्व विचार्य दूर्णं स्तम्भेव दारस्तवनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसम्मं चरणं प्रभत्ये. சரிவில் இழிந்தேனோ தோழப்பரை போலன்னு 69வது வாக்கியமா இந்த திருவல்லிக்கேணி பெண் புள்ள பனவாள மாமுனிகளை பார்த்து கேட்கிறா. இதுல நம்ம 6வது வார்த்தையில பார்த்தோம், பிள்ளை லோகாச்சாரியார் வந்து பெருமாளை பத்திரமா துலுக்கர் படையெடுப்புல வரைச்சே அவர் நம்பெருமாளை காப்பாத்தி எடுத்துன்னு போனாரு. அதே மாதிரி ஆழ்வார் திருநகரில் வந்து நம்மாழ்வார் திருமேனியும் ஊரை விட்டு பத்திரமா எடுத்துட்டு போற மாதிரி ஆச்சு. நம்பெருமாள் திருமாலிருஞ்சோலையில சேம வைப்பா இருக்கச்சு. அப்ப நம்மாழ்வாரும் அங்க எழுந்திரல பண்றா, பெருமாளும் ஆழ்வாரும் உடனடியா அங்க கடாட்சிக்கிறா. அப்புறம் என்ன இருந்ததுன்னு, ஆழ்வார் பெருமாளோட கேரள நாட்டு கோழக்கோட்டில சில காலம் எழுந்திரொலி இருக்கார். அப்ப அங்கேருந்து பெருமாள் என்ன பண்ற, திருவேங்கட மலைக்கு எழுந்திரொலிறார். அப்போ ஆழ்வார் வந்து அவரோட போகாம ஆழ்வார் என்ன பண்றா, தென்மேற்கு திசையில வந்து கொஞ்ச தூரம் போய் ஒரு பெரிய மேலே போக முடியாம இருக்க பயமா இருந்ததால முந்திருப்புன்ற ஒரு இடத்துல என்ன பண்ற, மலைச்சரிவில் ஒரு பெட்டியில பத்திரமா அவரை வந்து வச்சு சங்கிலியில கட்டி தொங்க விட்டுட்டு இவன் ஊருக்கு போயிடுறா. இந்த ஆழ்வாரோட போனவாள்ல வந்து தோழப்பருக்கு வந்து ரொம்ப இந்த ஆழ்வார் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி. எப்பாடுப்பட்டாவது அவரை வந்து திருப்பி கொண்டு வந்துடணும், அவருக்கு நித்திய திருவாரந்தனுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றார், மதுரைக்கு போய் அங்க ராஜா பிரதிநிதி ஆண்டிருந்த திருமலை ஆழ்வார்கிட்ட போய் போய் எல்லா செய்தியும் சொல்றார். இது மாதிரி இவரை ஏழை பண்ணணும் திருப்பி அப்படின்னும் போது அவர் திருமலை ஆழ்வார் என்ன பண்றார், சரி அது மாதிரியே பண்ணுவோம் நம்ம அப்படின்னு மலையாள ராஜாவுக்கு வந்து ஒரு ஸ்ரீமுகம் எழுதி கொடுக்குறார். கொஞ்சம் நிறைய திரவியங்கள்லாம் கையில கொடுத்து மனுஷ பலத்தையும் கூட்டி தோழப்பர் கூட அனுப்புறார். தோழப்பரும் திருவாங்கூட்டூருக்கு போய் மலையாள ராஜாவை பார்த்து விஷயத்த சொல்லி திருமலை ஆழ்வார் கொடுத்த ஸ்ரீமுகத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறார். ராஜாவும் என்ன பண்றா, மேலும் திரவியமும் ஆழ்பலமும் கொடுத்து ஆழ்வார திருக்கணாம்பியில எழுந்திரல பண்ணும்படி நியமிச்சு அனுப்பி வைக்கிறான். இதனிடையே என்ன இருந்ததுன்னா, ஆழ்வார் பரிகாரமான ஸ்தலத்தாரில் அங்கே சிலரும் வந்தா எல்லாமா சேர்ந்து சங்கிலியோட பலைகள்லாம் வச்சு கட்டி மலை உச்சிக்கு போயிடுறா. இந்த மலை உச்சியிலேருந்து சரிவில் வந்து எப்படி பொட்டியை எடுக்கிறது மேலே அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பிராண பயம், யாருக்கு வந்து நான் போக மாட்டேன் இப்போ மாட்டேன்னு ஒத்தருமே முன் வரல. இதனால் தோழப்பேர் என்ன பண்ணுறார், நானே போகிறேன் அப்படின்னு துணிஞ்சு என்ன பண்ணுறார், கையில் ஒரு ஓலையும் எழுத்தாணியும் எடுத்துட்டு அவள் தொங்க விட்ட பலகையில் அப்படியே அந்த சருவில் இறங்கி போகிறார். பெட்டகத்தை தேடி போனால் அங்கே ஒரு பட்சி என்ன பண்ணுறது, பொட்டி மேயில உட்காந்து அழகான இனிய குரலில் கூவின்ருக்கு. அதை பார்த்து இவர் அதிசயித்து என்ன பண்ணுறார், ஆழ்வாரை மனசில் தியானிக்கிறார். அப்போ அந்த பட்சி அங்கேருந்து பறந்து போயிடுறது. அப்போ தோழப்பூர் பொட்டியை திறந்து பார்த்தா ஆழ்வார் இருக்கார். அதில் அவரை பார்த்து சேவிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே நடந்ததை ஒரு ஓலையில் எழுதி பெட்டியில் வச்சு கட்டி சங்கிலியை குளித்து சத்தப்படுத்துகிறார். மேலிருந்தவன் என்ன பண்ணுறா, மெதுவாக சேந்தி கொண்டு பெட்டியை அவிழ்த்து எடுத்துட்டு ஆழ்வாரையும் பத்திரமாக எடுத்து வச்சிடுறான். திருப்பி தோழப்பர் மேலே வரணுமேன்றதுக்காக என்ன பண்ணுறா, சங்கிலியை தொங்கு பலகையை கட்டி விட்டுறான். தோழப்பர் அதில் ஏறிண்டு திரும்பி சங்கிலியை குலுக்கிறார். மேலே இருக்க அந்த சங்கிலி பலகையை மேலே தூக்கும்போது நடுவில் தட்டுப்பட்டு தோழப்பர் மலைச்சரிவிலேயே விழுந்து போடுறார். இதனால் என்னதுன்னா, ஆழ்வார் கைங்கிறத்தில் ஊன்றி உயிர் விட்டுடுறார் தோழப்பர். அவரோட பிள்ளைக்கு போய் மெதுவாக அப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுறா, அவள்லாம் போய் சமாதானம் சொல்கிறா. அவருக்கு ஆழ்வார் தோழப்பர்னு அருளப்பாடும் சந்நிதியில் பகுமானங்களும் கட்டளையாக நடப்பிப்பதா சொல்லி அழைச்சிட்டு போகிறாள். ஆழ்வாருக்கு வந்து முந்திருப்பு என்னும் ஊரில் சம்ரோக்ஷணம் பண்ணி மேலே திருக்கணாம்பியில் எழுந்திரல் பண்ணி அங்கே நித்திய திருவாராதனும் உற்சவாதிகளுக்கும் தக்க ஏற்பாடுகளை செய்கிறார். 41வது வார்த்தை விளக்கமும் இதில் பார்க்கணும். இப்படி ஆழ்வார் திருமேனியில் அவ்வளவு அன்பானா இருந்தனா, இப்படி தோழப்பர மாதிரி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா இந்த அம்மையார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.